வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. சென்னை மெரினா கடற்கரையில் காணும் பொங்கல் கொண்டாட்டத்திற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாரிகார்த்திக் இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். பாரிகார்த்திக், சென்னை மெரினா கடற்கரையில காணும் பொங்கல் கொண்டாட்டத்திற்கான என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது விவரங்கள்? வணக்கம். சென்னை மெரினா கடற்கரையில் காணும் பொங்கல் கொண்டாட்டத்திற்காக முன்னேற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 17ஆம் தேதி காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் லட்சக்கணக்கான மக்கள், சென்னையில் இருக்கவர்கள் மெரினாக்கு வந்து அங்கு தங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து கொண்டாடிவிட்டு போவார்கள். அனைவரும் அமர்ந்து அதே போல உணவு உண்டு அந்த மாலை பொழுதை மெரினாவில் வழக்கமாக கழிப்பார்கள். சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த காணும் பொங்கல் என்று மெரினாவில் கூடுவது வழக்கமாக லட்சக்கணக்கான கூடல் என்ற அடிப்படையில் பொதுமக்கள் அங்கு கூடியிருப்பார்கள். அவர்கள் அங்கு வந்து அதிகமாக கூடுவதற்கு தற்போது முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அனைத்து இடங்களிலும் கட்டைகள் கட்டப்பட்டு பொதுமக்கள் யாரும் கடலில் இறங்காத வண்ணம் கட்டைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அங்கு கிட்டத்தட்ட 4000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். காவல்துறை சார்பில் அங்காங்கே கோபுரங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கண்காணிப்பு கோபுரங்கள் மூலியமாக பொதுமக்களை தொடர்ச்சியாக எந்த ஒரு அச்சுறுத்தலும் மூலம் அசம்பாதம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அங்கு காவல்துறையில் தொடர்ச்சியாக கண்காணிப்பிலும் ஈடுபட இருக்கிறார்கள். மேலும் ஆங்காங்கே அதற்காக கோபுரங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மெரினாவை பொறுத்த வரைக்கும் இந்த காணும் பொங்கல் என்று லட்சக்கணக்கான பொதுமக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்காக அங்கு வருவார்கள். அவர்களை பாதுகாப்பாக இருப்பதற்காக மெரினாவில் கிட்டத்தட்ட 4000 காவலர்கள் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.